தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய சேவை துறைக்கான வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேர் எலிஜிபிள், ரெண்டு பேர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனோட இருந்துச்சுன்னா அப்படின்னு போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனலும் இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்னா, ஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தாங்க. ஒரு டைரக்ட் வாக் இன் இன்டர்வியூ மூலம் தான் உங்களை எடுக்க போகிறாங்க. மேல் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கான டியூட்டி வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி மெயின் ஏர்போர்ட்ஸில் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான எஸ்டிமேட்டட் வேக்கன்சி டீட்டெயில்ஸும் அதற்கான வென்யூவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் HRD டிபார்ட்மெண்ட், ஏர் இந்தியா யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லவரம் கேண்டமெண்ட், சென்னையில் தான் நடக்குது. இன்டர்வியூ டேட்டை பொறுத்தளவுக்கு 12/11, 13/11, 14/15, 16/16 மொத்தமாக ஒரு வாரம் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸோ எல்லா இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு 144 காலி பண்ணுங்களும், யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் அப்படின்னு 105 காலி பண்ணுங்களும், 15 காலி பண்ணுங்களும், ஹேண்டிமேன் அப்படின்னு சொல்லிட்டு 150 காலி பண்ணுங்களும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 300 மேற்பட்ட பணியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போது இதற்கான ஏஜ் லிமிட், சேலரி, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஏதோ ஒரு டிகிரி, 10th+2 டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு 21,300 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரிக்கு 28 வரைக்கும், ஓபிசிக்கு 31 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்டிக்கு 33 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர்னு ஒரு போஸ்டிங்கு, 10th பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். ஒரிஜினல் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா பேச தெரியணும். இது தெரிஞ்சிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 19,350 சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலுக்கு 28 வயசு வரைக்கும், ஓபிசிக்கு 31 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்டிக்கு 33 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக ஹேண்டிமேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங்க, இதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரீட் அண்ட் எலிஜிபிள், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரீட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு அதே தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 17,520 சம்பளமாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் பேசிஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பற்றியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணணும் அப்படின்னா PDFஓட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் பர்சனல் இன்டர்வியூ தாங்க. அடுத்து ரேம்ப் சர்வீஸ் ஏஜென்ட் மற்றும் யூட்டிலிட்டி ஏஜென்ட்டுக்கு மட்டும் ஒரு ட்ரேட் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதாவது டிரைவிங் நாலேஜ் ட்ரேட் டெஸ்ட்டாக வச்சுட்டு செகண்டு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா போஸ்டிங்ஸ் கிடச்சிரும். அடுத்து கடைசியாக ஹேண்டிமேன் போஸ்டிங்ஸ்க்கு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குங்க, வெயிட் லிஃப்டிங்கு, ரன்னிங் இதெல்லாம் வைப்பாங்க. அடுத்து இன்டர்வியூ, இந்த ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, டேரெக்டாக வாக் இன் இன்டர்வியூ தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களே, அந்த டேரக்ட் வாக் இன் இன்டர்வியூ தான் நீங்கள் போய் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் 500 பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 500 நீங்கள் டிடி எடுத்துகிட்டு அங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பேருக்கு டிடி எடுக்கணும் அப்படின்னா, ஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் மும்பை அப்படின்ற பேருக்கு தான் நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்க. மறக்காமல் டிடி எடுத்துகிட்டு தான் நீங்கள் நேரில் போகணும். எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி மட்டும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாகவே போய்க்கலாம். அதே மாதிரி டிடியோட பேக் சைடில் உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் சைட் ஆஃப் த டிராஃப்டில் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பின்பக்கம் திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் சைடில் எழுதிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் போகும்பொழுது டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருங்க. ஒருவேளை உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டோட காப்பி ஒரு செட்டையும் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண டைரெக்டாக போவீங்க இல்லையா, அப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்முமே நீங்கள் எடுத்துகிட்டு போனுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபார்மெட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே ஃபில் பண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புறதா இருந்தால் கிளம்பி போய் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலைவாய்ப்பாக இருக்கும், முடிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தவிர இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள்,
நான் முடிஞ்ச நம்முடைய இன்னொரு சேனலில் அப்ளை வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.